அப்ப அந்த
பெருந்துறையில இருந்து எங்க போறாரு? உத்தரகோசம் போற வரைக்கும் நம்ம பார்த்தோம், உத்தரகோசம் வந்த வரைக்கும் போற வரைக்கும் பார்த்தோம். உத்தரகோசம் வந்து போனோம்னா அவர் இன்னொரு நினைப்பு இருக்கு. திருப்பியும் அந்த தீர்த்தம் கொடுத்தானே, அந்த குருவடிவா வந்தானே, அவனை பார்க்கணும்னு ஒரு ஆச்சரியம். திருப்பி என்ன ஆயிடுச்சு, நமக்கெல்லாம் வேற வேற ஆச்சரியம். அவருக்கு திருவடி சீச்சை கொடுத்தா அந்த குருவை பார்க்கணுன்ற ஆச்சரியம். உடனே என்ன பண்றார், திருப்பி அதே காட்சியை கொடுப்பாரா, திருப்பி அதே காட்சியை கொடுப்பாரா அப்படின்னு சிலதெல்லாம் நீங்க வாழ்க்கையில பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நடந்தது இன்னுமே கோடி கொடுத்தா கூட நடக்காது. இன்னைக்கு பெருமான் நமக்கு செய்த நல்ல காரியம் அல்லது ஒரு அற்புத காட்சி கோடி கொடுத்தா கூட இனிமே அது மாதிரிதான் இங்க திருவாரூர் உள்ளவர் நடக்கும். கோடி போட்டாலும் இனிமே அது மாதிரி நடத்த முடியுமாண்ணா, எல்லாரும் கூட்டு கூட்டி கொண்டு கொண்டு நடத்தணுமா கூட அப்படியே அவரே பார்த்துக்கிட்டாரு சாமி. அவ்வளவு விஷயத்தையுமே நேற்று அடுத்து நடந்தது. ஐயா தியாகராஜன் ஐயா இடத்துக்கு திருவாசன் முற்றவர் பண்ண போறோம், என்னைக்கு திருவாசன் முற்றவர் அப்படின்னு போறோம், முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்டு போகணும்னு திடீர்னு உணர்த்துறாரு. போற போது டக்குன்னு உணர்த்துறாரு, போகுது போய் பெருமான போய் வரவேற்கு போறோம் அப்படியே உங்களை வரவேற்கிறாங்க. நாம தான் போகணும் அப்படி உள்ள போறோம், வாங்க வாங்கன்றார். காலை கொஞ்சம் ரெடியா இருக்கு, ரெடியா வாங்க நினைக்கிறார். நிப்பாட்டி எங்களை உள்ள தெளிக்க அளவு விட்டார், உள்ள தெளிக்க அளவு விட்டார். அந்த மாதிரி பட்டு சாமி நீங்க தான் இன்னைக்கு பல்ல கூட்டு போகணும், முருகப்பெருமான் உள்ள குழந்தை வடிவில் முருகப்பெருமான் இருக்காரு, நீங்க தான் தூக்கணும் விட்டாரு. தூக்கிட்டு நாங்க எல்லாரும் திருவாரூர் தான் படிச்சிருப்போம், முருகப்பெருமான தூக்கிட்டு சிவபுராணம் படிச்சிருப்போம், எல்லாம் வந்த ஊர்ல வந்து பார்த்துக்கணும். அப்ப என்ன அந்த போனவனே அந்த குருக்கள் வராரு, எங்களை உள்ள தெளி கூட்டிட்டு பூஜை எல்லாம் கால பூஜை நடக்குது கூட்டிட்டு இப்ப என்ன அர்த்தம், திருவுரு ஏன் அப்படி வராரு இப்படிதான் காட்டுவாரு நமக்கு, வேற மாதிரி காட்ட முடியாது. ஆம் அறிந்த வழியில வந்து காட்டினாதான் நம்ம நம்புவோம். நேரடிக்கு ஒரு மணி நம்ம போட்டிருக்க அந்த பாங்கு உடையோட ஞான உடையோட வந்தா எங்க இருந்து பாங்க ஓடிவோம், பயந்து போய் என்ன பண்ணுவோம். பெருமானுடைய அருள் எப்படி நம்ம உணர முடியும் அப்படின்னா, நாம் அறிந்தவரையிலதான் பெருமான் அருண்டா அப்படின்னு கொடுத்தாரு. திருவாசகம் முற்று ஒரு சிறப்பா இருக்குது, வீட்டுக்குள்ள போறோம் குட்டியா ஒரு நல்ல மாமியங்களை வரவேற்கு, அது எவ்வளவு பெரிய அருள காட்சி. அந்த குட்டி வரவேற்கு அப்படி போயிடுச்சு, வந்து வரவேற்கு அப்படியே போயிடுச்சு. ஆக வெளியில தோட்டத்துல இருந்து இப்படி வரும்போது வீட்டுக்குள்ள வரும் சாயந்தரம் பெருமுக்கள்ன்ற ஒரு மலை கோயில், பெருமுக்கள்ன்ற ஏற்பாடு சரி பரவாயில்ல அது வழியா ஏறுங்க, நாம வந்து குடிச்சிருவோம். ஏறுங்கன்னா என்ன செய்யறது, இது மாதிரி லைட்டா இருக்கு நெய்வேலியே, நம்ம எப்ப பார்த்தாலும் சாதாரணமா விளக்கிலேயே இருந்துட்டு ஒரு நாள் லைட் இல்லைன்னா கூட ரொம்ப சிரமப்படுவோம். அங்க மழையை பார்த்தா ஒரே கம்பீர்ந்து ஒரு கருவுலாம் தெரியும். ஏறுங்கன்னா ஏறுங்க ஏறுங்கன்னு ஏறுங்கன்றாரு பெருமானே. அப்பதான் தெரிஞ்சிருக்க பெருமானே, பெருமானே அவன் வச்சான் என்னாருடைய சிவனே போர்த்தி என்னாச்சவர்த்தும் இறைவா போட்டின் காலை தூக்கி வைக்க போறான். ஒரு கார் வந்து நிக்கிது, அஞ்சு பேர் இறங்குறாங்க, மூணு லேடிஸும் ரெண்டு ஜென்ஸ், தாடி விட்டு சிவம் மாதிரி இருக்காரு. அவரை பார்த்தா சிவ மாதிரி உத்தரவு போட்டு தாடி எல்லாம் விட்டு சித்தர் மாதிரி இருக்காரு. ஐயா ஐயா நாங்களும் அங்கேயே போறோம், வாங்க வாங்க போறோம். நான் பௌர்ணமி இது இது பிரதோஷம் பிரதோஷம் கரெக்டா வந்துருக்கியா, அங்கே எட்டரை மணி வரைக்கும் இருப்பார், நீங்க பயப்படாதீங்க. என்னைய பார்த்துட்டு நல்ல காரியம் கேட்ட காரியமா, நல்ல காரியம் தானே பண்ணோம். வந்தாங்க கூட்டுக்காரன் வந்து இந்த மாதிரி இவ்வளவு ஏறுங்க ஒரு பயன்பட ஏறுங்க, அவன் சொன்னது ரைட்டு தான், அவன் உள்ளூருக்கா.
தான். இதுக்கு பேர் நமக்கு எப்படி இருக்கு? இதுதான் காட்டும் உபகாரம். கை காட்டி காட்டு பார்த்தீங்களா, இதுதான் திருநெல்வேலி போற வழி காட்டும். அவ்வளவுதான் செய்யும். அது மாதிரி அவங்க கூட்டிருக்காரு சொன்னா அந்த இடத்துல காட்டு போவார நமக்கு பத்தல, காட்டு போவார பத்தல. என்னடாது பெருமான வேண்டிட்டு காலை குத்தி படி படி மாதிரி தெரியுதுன்னு வைக்க போன வந்தார். இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் சாஸ்திரத்துல, காணும் பாரு சாஸ்திரமே உட்காரு காணும் உபகாரம். அதாவது கூடவே பெருமாள் வர்றதுதான் காணும் உபகாரம். ஒரு ஃப்ரெண்டு வந்து காணப்படாத அங்க போனா அப்படின்னு சொன்னா அது காட்டு போவார், போப்பா அப்படின்னு சொன்னா காட்டு போவார். கூடவே வந்து ஹெல்ப் பண்ணி முடிச்சா காணுவார். அது மாதிரி பெருமாள் வந்து காணுவார் பண்ணி அந்த சுனை அந்த நீர் அதெல்லாம் காட்டி காட்டி நீங்க இதுதான் இங்கே தவச்ச இடம் இந்த வால்மீகி தவச்சிச்சா அப்படின்னு சொல்லி மேலே போனா லைட்டு வெளிச்சம் அப்படி ஒரு அற்புத காட்சி. ஒரு கைலாயத்துக்கு போயிட்டு வந்த திருப்தி இருந்தது. இன்னிங்க நீங்க கோடி கொடுத்தாலும் அந்த மாதிரி பயணம் பண்ண முடியாது. அதுவும் என்ன பண்ணுங்க, நம்ம போறோம் பிரபோஷத்துக்கு மட்டும் தாங்க தோந்துருக்கோம், எப்படி கரெக்டா வந்தீங்கன்ற பிரபோஷத்துக்கு மட்டும் தான் தோந்துருக்குமா இல்லைன்னா சிவராத்திரிக்கு தோந்துருக்குமா? நீங்க அவசியம் வாங்க. ஆனா நீங்க வாழ்க்கையில மூணு தடவைக்கு மேல அந்த மலை வர முடியாதுன்றாங்க. மூணு தடவை நீங்க வந்துட்டீங்கன்னா முக்தின்றாங்க. அப்ப அப்பேற்பட்ட பெருமக்கள் ஒரு யூடியூப்ல நெட்ல பாத்துக்கலாம் போனேன், அவ்வளவு அருமையா இருக்கு. நல்லா அப்படி நமக்கு எங்கேயும் போயிட்டோம். அப்படி காணுவார காட்டுவார பெருமானுக்கு மாணிக்க வச்சுக்கிறதுக்கு ஒரே திருப்பி அதையே பார்க்கணும். என்னடா வருவார காட்டுவார சந்தேகம். அந்த சந்தேகத்தை 50 பாட்டா பாடுறார். என்ன பாட்டு என்ன பாட்டு? கதையவனே என்னை கருணையினா கலந்தாந்து கொண்ட விடையவனே விட்டுடி கண்டார். விட்டுடுதி கண்டார் அணியே விட்டுடுகிறார். என்னை விட்டுடுவியா சாமி? அதே மாதிரி காட்சி காட்டாம விட்டுடுவியா? என்னை ஆட்கலாம்னு விட்டுடுவியா? விட்டுடுவியா விட்டுடுவியாங்கிறதான் விட்டுடுதி கண்டாய் விட்டுடுதி கண்டாய் அப்படின்னு அந்த பாட்டு. அவங்க பாட்டு தெரியல விட்டுடுதி கண்டாய் காட்டினே எப்பமான உங்க அப்பா கிழக்கு வாக்குவாங்க. அப்படி அந்த வந்த வரைக்கும் போன வகுப்புல பார்த்தோம். இப்ப கிளம்பி வாப்பா அப்படின்றதுக்கு வர காட்சியை தான் பார்த்தோம். 50 வரிங்கிறது நம்ம பார்க்க போறோம். சூபன மதனில் கொடுத்திருந்தருளே சூபனமே நீ காட்டிய வந்தும் திருமணத்தை போல சொல்ற எங்க திருக்கழுக்கும் செல்வாபுத்தி பொறுப்பக பூவனத்து அரணே போற்றி. அந்த பூனத்துல என்ன நடந்தது? மதுரையில இருந்து கிழக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் சிவேங்க மாவட்டம் திருப்பூவனம். அந்த பூவனம் கேள்விப்பட்டீங்களா? பாட்டு அப்புறம் சார் திருக்காட்ட கூட திருவடனும் திருவடியும் தோன்றும் தோன்றும் திரிபுரத்தை எரி செய்த சிலையும் எரியதனை விரித்துரித்த நேர்மையை தோன்றும் நெற்றி மேல் கருத்தோன்றும் வெற்றும் தோன்றும் மறுவரவே அருத்தரும் வகையும் தோன்றும் மலைமகளும் சரணங்களும் மழிந்து தோன்றும் ஒழித்திகளும் பூவனத்து புனித நாட்கே அப்படின்னு பொறியாரமும் இளமதியும் பொழிந்து தோன்றும் பொறியார புகழ்த்திகளும் பூவனத்து அரணியரும் அப்படிப்பட்ட அந்த பூவனம். அந்த பூவனத்தில் ஒரு அற்புத காட்சி பெருமாள் நிகழ்ந்தார். அந்த காட்சியை தான் பாடுறது. தன் இணைப்பு இருந்தால் பெருமானா அவர்கள்
தந்தது உன் தன்மை, உண்டது என்ன. நீ என்னை முழுசா எடுத்துட்டேன், நான் உங்களை என்னை மறந்துட்டேன்னா அவர் என்ன பண்ணுவாரு, தந்தது அது சுருக்கமா சொல்லுவாங்க, தந்தது தங்கத்தை கொண்டது தகர டப்பா. நம்ம தகர டப்பா தானே, அவர் யாரு தங்கம், தங்கத்தை கொடுத்துட்டு யாரா தகர டப்பா இருப்பாங்களா, ஒருத்தான் சாமி தகர டப்பா எடுத்து தங்க கொடுப்போம். அம்மா கூட ஆச்சு, நம்ம எல்லாம் பெருமான வாங்குறோம், ஆனா பெருமானுக்குன்னு ஒரு சின்னதா ஒரு செலை செய்யுமா, சின்னதா எவ்வளவு கஷ்டமா, சின்னதா செலை செய்ய கஷ்டமா, கஷ்டமா அவங்களுக்கு கஷ்டம். ஏன் கஷ்டம், இப்போ உங்களால் சின்னதாக சிலை செய்யணும் முடியுமா, முதல்ல என்ன கேட்பீங்க, சின்னதாக சிலைங்கிறீங்கள என்ன சிலை கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா, மண் சிலைனா ஒன்றே செஞ்சுருப்பீங்க, பொன் சிலைனா பொன் சிலை முடியுமா, அவங்களுக்கு ஆச்சு என்ன, மண் சிலை இல்லை கல் சிலை இல்லை எந்த சிலை செய்யணும், பொன் சிலை அதுவும் சோமாஸ்கந்தர் உருவம் செய்யணும், எங்க இருக்கிறார் பெருமான், ஆடக மணி, ஆடக மணிக்குன்று கீழே எந்த ஊர்ல இருக்காரு,
தங்க கூரை வேந்து எங்கே கீழே பெருமான் அமர்ந்திருக்கிறார். ஆடகச்சீர் மணிக்குன்று எந்த ஊரு? ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அங்குணக்கெம் ஊடகத்தேனின்றுருக தந்தருளும் உடையானே. அப்ப என்னவா மாத்தினார் அவரு? பித்தளையை என்னவா மாத்தினாரு? ஆடகமாக மாற்றி கொடுத்தார். பித்தளை ஆடகமாக மாற்றியதனால் அவருக்கு பேர் என்ன? பித்தளை ஆட்டக்காரன். என்ன மறிபிடிச்சு? பித்தளாட்டக்காரன். இப்ப பித்தளாட்டக்காரன் சொன்னா நல்ல வார்த்தையா நீங்க சொல்றீங்களா, கெட்ட வார்த்தையா சொல்றீங்களா? அப்ப தப்புதானே நீங்க நினைச்சது. பித்தளை ஆடகமா மாத்தினது யாரு? சிவபெருமான். அவனை போய் நம்ம திட்டலாமா? அப்ப பித்தளாட்டக்காரன்றது யாரு பேரு? சிவபெருமான். ஆனா அந்த பேரை பயன்படுத்தி தப்பு செய்யறான் அவன், விட்டுருங்க. ஆக பித்தளை ஆடகமாக மாற்றியதனால் அவனுக்கு பேரு பித்தளை ஆட்டக்காரன். அப்ப சிவபெருமான் பித்தளாட்டக்காரனாக வந்து, இப்படி வந்து பித்தளாட்டக்காரனாக வந்து அந்த பித்தளையெல்லாம் என்னவா மாற்றி கொடுத்தார்? தங்கம். அதத்தான் இங்க சொல்றார். பூவன மதனில் பொழிந்திருந்தருளி தூவனமேனி காட்டிய வன்பும். ஆகவே பெருமான் அங்க செய்த அந்த அற்புத காட்சியை தான் இங்க மாணிக்க வாசகர் பெருமான் சொல்றார். சொல்லிட்டு அங்கிருந்து பெருந்துறையில இருந்து 50 பாட்டை படிச்சோடனே நீ கிளம்பி வாப்பான்றார். வரும்போது எங்க வந்துட்டு வரணும்? பெருந்துறை இது இதுல இருந்து உத்தரவாசம் அங்கிலிருந்து பெருந்துறைக்கு வரணும்னா ஆண்டவே என்ன ஊர் இருக்கு? அவருடைய சொந்த ஊர் இருக்கு. எந்த ஊரு? திருவாகூர் வராரு. திருவாகூர் வந்தா என்ன போய் இருந்துட்டு வரணுமா இல்லையா? சொந்த ஊர்ல போய் பெருமானை யாருமே பார்க்காம அப்படியே டைவர்ட் ஆகிடுவாங்களா? அதே போல பெருமானை பார்க்கணும், தரிசனம் பண்ணணும், இருந்துட்டு கொஞ்ச நாள். அப்பயெல்லாம் இந்த போல இங்க காலையில வந்துட்டு சாயந்தரம் போறதுலாம் கிடையாது. இப்ப எல்லாம் மெட்ராஸ் காலையில போறோம், சாயந்தரம் நெய்வேலியில இருக்கோம். அப்ப எல்லாம் முடியுமா? அப்படி சிறிது நாள் தங்கிட்டு போய் எடுத்துட்டு அப்படி போறதும் வணங்கி பெருமானை வணங்கிட்டு அப்படி போறதும். அப்படி வாதவூர் வர, வாதவூர் வந்து பெருமான அன்றாடம் தரிசனம் பட்டு ஓய்வெடுக்கும் போது அவருக்கு பெருமான் ஒரு அருள் பாலிக்கிறார். சிலம்பொழி எப்படி அங்க கேட்டது இல்லையா? எங்க கேட்டது? பெருந்துறையில கேட்ட சிலம்பொழி ஒரு திரும்பிக்க. அப்படி அந்த சிலம்பொழியை கேட்பித்து விட்டு எங்க திரும்பி அங்க வந்து நான் தர்றேன் தரிசனத்தை. ஆனா அந்த ஒளி மட்டும் அந்த வேலை காட்டணுமா இல்லையா? குறிப்பால காட்டுறாரல்ல ஒரு மண்ணியா? அதே போல பெருமான் வந்து குறிப்பால சிலம்பொழியை கேட்பார். சிலருக்கெல்லாம் எல்லாரும் நமக்கு கேட்கலான்னா கேட்கும், இன்னமும் கேட்குற மாதிரி இருக்குது. ஆனால் சிலம்பொழியானா நமக்கு தெரியாது, ஆனால் அவங்களும் கேட்கும். அடியார் பெருமக்கு இதெல்லாம் கேட்கும். ஒருத்தருக்கு இந்த குயில் பேசுறது கேட்கும், நரி பேசுறது கேட்கும், பறவை பேசுறது கேட்கும். யார் அவர்? யாருக்கு? குருவி குருவி என்ன பேசிக்கிறது, காக்கா என்ன பேசிக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிருவார் ஒருத்தர். யார் அவர்? கரெக்டு தான், நீங்கள் சொல்லுங்க. கலர் இச்சறிவார்னு பேர். அந்த மாதிரி அவர் அற்புதம் இருக்கிற ஒரு பவர்ஃபுல் மேனுக்கு என்ன பேருன்னா என்னது? கலர் இச்சறிவார். கலர் இச்சறிவார் நம்ம நாயன்மாருக்கு யாருக்கு பேரு? என்ன சேரமான் நாயன்மாருக்கு என்ன இப்படி யோசிக்கிறீங்க? கொடை கலர் இச்சறிவார்க்கு அடியேன் இல்லையா? சேரமான் நாயன்மார் அவருக்கு என்ன அற்புதம்? இந்த பவர் இருந்த பெருமாள் எங்க அஞ்சே காலத்துல அந்த சிலம்பொழி கேட்குமா இல்லையா? தினசரி பூஜை முடிஞ்சவனே சிலம்பொழி கேட்கும். கேட்டாதான் வெளில வருவார். கேட்டாதான் வெளில வருவார். அன்னைக்கு ஒரு நாள் கேட்கல. இதுதான் மிஸ்டேக். என்னவோ பெருமான் நம்ம மேலே கோச்சிக்கிட்டாரு. அப்புறம் தான் சொல்றாரு, அப்பா நான் சுந்தரர் பாடிக்கிட்டோம்னா அந்த பாட்டில் மயங்கி கொஞ்ச நேரம் இருந்துட்டே எஸ்கியூஸ் மீ மன்னிச்சுக்கப்போம். என்னது? எஸ்கியூஸ் மீ மன்னிச்சுக்கப்போம். கொஞ்ச நேரம் நான் மயங்கிட்டேன், அதுக்காக என் மேலே கோச்சிக்காரு. அதுக்காக என் மேலே அப்படி சுந்தர பெருமானையும் சேரமான் பெருமானையும் பெருமான் கனெக்ட் பண்ணி விடுறார் அடியார். அதனாலதான் என்ன சொல்றான்? உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை கூடிய வேற எங்கேயும் ஊருமான இல்லையே சாமி, அவர் போய் தேட முடியாது. எங்க இருக்கிறாருன்னா மக்களை தான் இருக்கிறார். எங்க இருக்காரு? அதனாலதான் சுந்தரரை அவனுக்கு கனெக்ட் பண்ணி விடுற. அவர் கேட்குது சிலம்பொழி, அன்னைக்கு கேட்கல. அப்ப அது பேர் என்னது? அந்த காலத்துல அடியார் பெருமக்கள்லாம் இப்படி அற்புதங்கள்லாம்
கொடுத்துருக்கார் பெருமான். இது பேர் என்னதுன்னா சித்துன்னு பேர். பெருமானுடைய சித்தில இருந்து அட்டமாசித்தின்னு சொல்ல மாட்டோம், அட்டமாசித்திலிருந்து ஒரு பகுதி சொல்லலாம் அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி முசுகுந்த சக்கரவர்த்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? முசுகுந்த சக்கரவர்த்திக்கு ஒரு பவர் இங்கே இருப்பார். இந்திரலோகம் எப்படி இருக்குன்னு நினச்சா அதையும் போய் பார்த்துட்டு வருவார். இது எப்படி இருக்குன்னு நினச்சா அதையும் போய் பார்த்துட்டு வருவார். எம்மோ நரக நரகன்றாங்களே எம்ம தர்மர்னா அதையும் போய் எட்டி பார்த்துட்டு வருவோம்னா அதையும் போய் பார்த்துட்டு வருவார். சொர்க்கம் சொர்க்கன்றாங்களே அது எப்படி இருக்கும் போனால் அதையும் போய் பார்த்துட்டு வருவார். அந்த மாதிரி பவர் நமக்குலாம் கிடைச்சா எப்படி இருக்கும்? நரம்பக திரும்பவே மாட்டோம். அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது. நமக்கு ஒரே சொர்க்கம் பக்கம்தான். பெருமானே மறந்துடுவோம். என்ன பண்ணிவிடுவா? பெருமானே மறந்துடும். அப்போ என்ன அர்த்தம்? அந்த காலத்தில் அந்த அட்டமாச்சியத்தில் ஒரு பகுதி எல்லாருக்கும் இருக்குது, நமக்கும் இருக்குது. நீங்கள் நம்புனா தானே நம்மள்கிட்ட இருக்குதுன்னு நம்புறது இல்லை. அதுதான் வேறு அவங்கள்ட்ட நம்புனாங்க. நம்மள்கிட்ட பெருமான் நினப்பு இருக்குது, அதனால நம்ம பெருமானுடைய சித்திலேருந்து நமக்கு கொஞ்சம் அட்டமாச்சித்தி கொடுத்துருக்காருன்னு நினைக்கணும். அதனால தான் சில அவன் வாயில் இருக்காதுப்பா கருணாக்காரா ஒழிச்சிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அட்டமாச்சித்தில் அவனுக்கு இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. லெவல் வித்தியாசம், அவரவர் பக்குவத்துக்கேற்ப, அவரவர் பக்குவத்துக்கேற்ப, அவருடைய திருவுருளுக்கேற்ப எவ்வளோ கொஞ்சம் லெவல் வித்தியாசம். அவ்வளோ தான், எல்லார்கிட்டையுமே இருக்குது, யார்கிட்டையும் இல்லாமல் இல்லை. அந்தளவுக்கு பவர் இருக்கு. அது மாதிரி முசுகுந்த சக்கரவர்த்திக்கு இருந்தது தெரியும். ஒரு காலகட்டத்தில் முசுகுந்த சக்கரவர்த்தி அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. யாருக்கு? இந்திரனுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. என்ன ஹெல்ப்? எப்பா ஒரு சாபம் வாங்கிவிட்டேன், தெரியாதவங்க உங்களுக்கு தான் தெரியுமே, நான் வெளியே இல்லை, ஓடி ஒழிய வேண்டிய கட்டாயமாக இருக்கு. நீ என்ன பண்ணுற? கொஞ்ச நாளைக்கு நான் பெருமானை வரவன் கேட்டு எப்படியாவது நான் அந்த சாபத்திலிருந்து வெளில வந்துடுறேன். சொர்க்கலோகத்துக்கு அடிச்சுக்கிறவனுங்க அரக்கங்கள்லாம் நான் இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் பிங்கிட்டு போயிடுவான். நீ தான் என்ன பண்ண முடியும்? காப்பாற்ற முடியும். கொஞ்சம் காப்பாற்றி வச்சுருப்பான், நான் வந்து வாங்கிக்கிறேன், வந்து வாங்கிக்கிறேன். அப்படி அரக்கர்கள்லாம் அந்த போர்லேருந்து ஜெயிச்சு முசுகுந்த சக்கரவர்த்தி வெற்றி கொண்டு திரும்பி இந்திரன் வரும்போது ஒப்படைக்கிறார். ஒப்படைக்கும் போது அப்படியே விட்டு போயிடலாமா? நம்மளால் தான் என்ன செய்வான்? ஜெயிச்சாச்சு, காப்பாற்றியாச்சு, பல ஆண்டுகள் காப்பாற்றி ஒப்படைக்கிறோம். நம்ம என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? அவன் என்ன செய்வான்? என்ன கஷ்டமான கேள்வியாக கேட்குறீங்க? வெளியில் சொல்ல முடியாதெல்லாம் சொல் கேட்குறீங்க. இதெல்லாம் நாங்கள் தனியாக பேசிக்கிறோம். அது துண்டு போட்டு வேணால் பேசிக்கிறோம். மாடு பேசுகிற மாதிரி பேசிக்கிறோம். நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன், இவ்வளவு அரக்கர்களோட போராடினேன், நான் எனக்கு இவ்வளவு என்னுடைய சொந்த செலவாச்சு, இவ்வளவு உன் சொத்துலேருந்து செலவாச்சு, அதனால் நீ இப்படி இப்படி அப்படின்வோம். அவங்க அப்படின்லாம் இல்லை. கேட்டார், எனக்கு ஒன்றும் வேண்டாம், நன்றி சொன்னார். அதெல்லாம் எதுவும் வேண்டாம், பெருமான் சித்தம், எனக்கு எதுவும் வேணான்னு போனார். எதுனாலும் சரி நாளைக்கு பேசிக்கிறோம், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கும்போது பெருமான் சும்மா இருப்பாரா? ஏன்னா விளையாடணும்ல, அவர் வேலையே அதானே. எங்கும் திருமேனி, எங்கும் திருநட்டம், எங்கும் சிதம்பரம், எங்கெங்கும் தங்கும் சிவன் அவன் அருள் அதன் விளையாட்டதை. இது மாட்டும் விளையாடுறாரு. என்ன விளையாடுறாரு? சண்டை மூட்டி விடுறாரு. எப்படிப்பா? அப்பா அவன் ஒரு விடல் இங்கே வச்சுருக்கான், தினசரி பூஜை பண்ணிட்டு இருக்கான், மைசாதம் வாங்கிக்க, அதை மட்டும் நீ வந்து என்ன பண்ணுற, இவ்வளோ நாள் நீ செஞ்ச உதவியா அதை கேட்டு கொடுப்பா அப்படின்ற, அதை கேட்டுக்குவோன்ற. எதற்கே நான் உயிர் போல வச்சிருக்கோமோ அதை கேட்டால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? எது வேணாலும் கேட்கலாம் தானே, எது வேணாலும் கேட்கறேன். ஒன்றும் இல்லை, இதை கேட்போம்னு நினைக்கவே இல்லை. கேட்டுக்கிட்டான். கேட்டோன்னு எப்படி இருந்துச்சு? ஐயோ பகீர்னு ஆயிடுச்சு. என்னடா எதை கேட்போம்னு சம்பந்தமும் இல்லாமல் நம்ம இவ்வளோ தினச்சேரி பூஜை பண்ணிட்டு இருக்கதை கேட்குறான். கேட்டான், எனக்காக ஒரு நாள் டைம் கூட அப்படின்னா அதுக்கு என்ன தாராள மாட்டேன், ஆனால் அந்த விடல் இல்லை. பெருமான் தான் சொல்லிட்டாரு, உத்தரவு கொடுத்துட்டாரு, வாக்கி போகாது. தேவர்கள்லாம் யார்கிட்ட போவாங்க? பிரச்சனைனா யார்கிட்ட போவாங்க? அவன் தான் நம்ப மாட்டேங்கிறான. பெருமான்கிட்ட நேரம் போக மாட்டான். யார்கிட்ட போவான்? அதான் இந்திரன் தான் தேவர்கள். யார்கிட்ட போவாங்க? நாரதர்கிட்ட போனாலும் அவர் யார்கிட்ட போவார்? அவர்கிட்ட போட்ட காக்கும் கடவுள்கிட்ட. முதலாய ஆனந்த மூர்த்தியான் சிவபெருமான் யாரு? மூவராலும் அறியுன்னா முதலான ஆனந்த மூர்த்தியான் அவட்டு புத்தர். யார்கிட்ட? காக்கும் கடவுள். போன உன்னையா அவர் நல்லா, அவருக்கு நல்லா, அவருக்கு தெரிந்த அவங்களாம் நல்ல அறிவு ஆற்றல செல்வம் சிறந்தவங்க இல்லையா? ஒரு ஐடியா சொல்றாங்க, நீ எக்ஸ்ட்ரா ஒரு டூப்ளிகேட்டா அதே மாதிரி ஒரு ஆறு லிங்கத்தை வச்சுருக்கு.
எத்தனை டூப்ளி, நம்ம இப்போ ஐடியாலாம் அப்படி தானே வரும். அதே மாதிரி அப்பயும் ஐடியாலாம் இருந்திருக்கு. அதனால நீங்கள் இப்போ ஐடியா அப்படியெல்லாம் பண்ணுறவங்களை பற்றி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, தப்பாக நினைக்கக்கூடாது. எக்ஸ்ட்ரா ஆறு லிங்கம் டூப்ளிகேட்டாக பண்ணு, அதில் அவனால் கண்டுபிடிக்க முடியாது. என்னது இப்போ எல்லாம் ஒரிஜினல் தான் டூப்ளிகேட் மாதிரி இருக்கு, டூப்ளிகேட் தான் அசல் மாதிரி இருக்கு. அதனால டூப்ளிகேட்டை ஒன்று எடுத்துன்னு போயிடுவான், நீ கவலைப்படாத. நீ இல்லைன்னு சொல்ல வேண்டாம், நீ இல்லைன்னு வாக்கு தவற வேண்டாம். அது மாதிரி வச்சுக்காரு காலைல வந்தார், நீ கேட்டுட்ட, ஆனால் இதில் இருக்கு, நீ இதில் இருக்கு, மொத்தம் ஏழு லிங்கம் இருக்கு. விடலிங்கம் நீ என்ன பண்ணுற, நீ கேட்டதை நீயே எடுத்துக்க, என்கிட்ட எதுன்னு கேட்காது, நீயே எடுத்துக்க. இவராக கேட்டார், யார் கேட்க வச்சது? இவர் பார்த்தா ஏழு முறையுமா இருக்கு, ஒன்றுமே புரியல. அப்படியே பெருமான கும்பிட்டார், நீ தான் கேட்க வச்ச, நீயே வழி சொல்லுன்னாரு. நேராக வந்து பாம்பு இதெல்லாம் வச்சுக்கிட்டு வந்து நான் வந்துட்டேன் இதை எடுத்துக்கன்னு சொல்லா, நீங்கள் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. அதே மாதிரி அப்படியே கும்பிட்டாரு, ஒரு பூ அந்த லிங்கத்தில் வந்து தப்புன்னு முடிஞ்சு. என்னாச்சு? குறிப்பா சிவபெருமான் உணர்த்தினார். உடனே என்ன பண்ணாரு, அப்படியே போய் எடுத்தார். ஆகா, இதெல்லாம் பெருமானுடைய விளையாட்டு. கரெக்டாக யார் என்ன ஐடியா கொடுத்தாலும் பெருமான் நினைக்கிறது தான் நடக்கும். ஐடியாவை மிஞ்சினவர் யாரு? நம்ம ஐடியாவெல்லாம் சித்தறிவு, அவருடைய ஐடியாவெல்லாம் பேரறிவு. பித்தன் அவன் என்ன செய்வான்னு யாராலையும் கண்டுபிடிக்கல. பித்தன் பித்தா அப்படின்னு கூப்பிட்டாரு. என்ன அவன் நம்ம பித்தன்லாம் என்ன செய்வான்னு தெரியும், எடுத்தோடனே பிளேட்டை வீசுவான்னு தெரியும், இல்லை சட்டையை கிழிப்பான்னு தெரியும், அதுக்கு மேலே நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அவன் என்ன, யானையை கிழிப்பான் இல்லை வேற ஏதாவது செய்வான், என்ன செய்வான்னு இப்படி இருக்கிறத இப்படி தருவான், இப்படி இருக்கிறத எல்லாம் வினையின் அடிப்படையிலே தான் செய்வான். கணக்கு இல்லாமல் எதுவும் செய்வதில்லை. சிவபெருமான் செய்கின்ற அனைத்து காரியங்களுக்கும் அவனுடைய விளையாட்டுக்கும் எழுதும் கீழ்கணக்கு இன்னும் ரீசனை, கணக்கு இல்லாமல் எதுவுமே கிடையாது. அப்படியே அந்த அந்த ஏழு லிங்கம் தான் எங்க இருக்குதுப்பா? அந்த ஏழு லிங்கம் எங்க இருக்கு? அந்த ஒரிஜினல் லிங்கம் திருவாரூர்ல இருக்கு. மீதி ஆறு லிங்கம் எங்க இருக்கு? சப்த விடத்தலங்கள். சப்தம்னா ஏழு, சப்த விடத்தலங்கள் திருவாரூர், திருவேதாரண்யம், திருமறைக்காடுன்னு பேரு, திருவாய்மூர், அப்புறம் திருநள்ளாறு, அப்புறம் என்னது குவளை, திருக்குவளை, இது மூன்று அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழு தலங்கள்ல. அப்புறம் திருக்காரவாய், ஒரு முற்றோதல் கூட போறோம் நம்ம திருக்காரவாய். அந்த திருக்காரவாயெல்லாம் அற்புதங்க, காலைல முற்றோதல் போனோம், நாங்கள் வருவோம் ஒரு ஓட்டு, நாங்கள் போக லேட்டாக போச்சு ஐயா, ஒம்பது மணியோட பூட்டி லாக் பண்ணிவிடுவாங்க ஐயா, கேமரா வேற வச்சுருக்கோம் திறக்க முடியாது ஏன்ட்டான். சத்தம் அப்பா சத்த விட தமிழ் போச்சு, லிங்கத்தை பார்க்கலன்னா அப்புறம் என்ன இருக்கு? அதான பெருமான் விசேஷமே, பெருமான் விசேஷமே, லிங்கத்தை மறகுது லிங்கமாச்சே, நான் இப்படி பார்க்காமட்டே அவன் பூட்டிட்டான், பூட்டி கேமரா வேற வச்சுட்டான், திருப்பியும் திறக்க முடியாது. ஆனால் எங்களுக்காக அவங்க ஃபோனில் பேசி ட்ரஸ்ட்டு இ அது பேர் என்ன சொல்லுவோம், ஆஃபீஸர் சொல்லுவோம், என்னது ஈவோவா, ஈவோ கவர்மெண்ட்டில் பேசி அந்த ஆஃபீஸர்கிட்ட கொஞ்ச நேரம் கேமராவை ஆஃப் பண்ணிக்க ஆஃப் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அப்புறமே என்ன பண்ணாங்க, திறந்து விட்டு அபிஷேகம் பண்ணி காட்டினாங்க. இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க, பெருமானுக்கு விஐபி தரிசனம் சொல்லுவாங்கள்ல, பெருமானே வரவழைச்சு நான் உங்களுக்கு ஸ்பெஷல் தரிசனம் தர்றேன், யாரும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, எட்டு மணினா எல்லாரும் வருவாங்க, இப்போ பதினோரு மணிக்கு நீயும் நானும் ஏக போகணும்னா திரு இதில் திருக்காரவாய் முற்றோதல் போயிருந்தோம், அப்படிலாம் தரிசனம். அப்படி எந்த பாட்டு போனோம், அப்படியெல்லாம் அந்த கலரி தருவாருக்கு முசுகுந்த சக்கரவர்த்திக்கு அது மாதிரி எல்லா நமக்கும் இருக்கு சாமி, நீங்கள் நம்பலை இருக்கு நடக்கும், அப்படின்னா நடக்கும், சிறப்பாக இந்த காரியம் முடியும், நடக்கும். சந்தேகமாக இருக்கு, டவுட்டாக இருக்கு அப்படின்னீங்கன்னா டவுட்டாகவே முடிஞ்சிடும். ஏன்னா நீங்கள் யாரை கும்பிட்டுட்டு இருக்கீங்க, சிவபெருமான கும்பிட்றீங்க, திருநீர் அணிக்கிறீங்க, நீங்கள் சொல்கிற வாக்கு தப்பாகுமா? தப்பாகுமா? அதனால வாழ்க்கையில் சந்தேகமே படக்கூடாது. சந்தேகம் பட்டிங்கன்னா நடக்காது. ஒரு வீட்டுக்கு போவோம், ஒரு வீட்டுக்கு போய் சொல்லுவீங்க, அவங்க கெஸ்ட்டு வர்றாங்க, நல்ல அருமையாக பாடுறீங்க, உங்கள் குரல் தேனு போல் இருக்குது, அப்படி இப்படினா எப்படி இருக்குங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும், என்ன சொல்லுவீங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு உங்களை புகழ்ந்து சொல்றாங்க, நீங்க எப்படி இருக்கு, என்ன சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க, சும்மா இருங்க நீங்க வேற, அப்படி அந்த அளவுக்கு நீங்க வேற அள்ளி தெளிச்சுட்டு போயிட்டே இருக்காதிங்க,
சொல்லீங்களா சொல்ல மாட்டீங்களா? அப்படி எல்லாம் இல்லைங்க, சொல்லீங்களா சொல்ல மாட்டீங்களா? ஆனா ஒரு விஷயம், உங்க பாட்டுல அந்த பிசுறு, அந்த இது, அந்த அது அப்படின்னு குறை சொன்னா, ஆமா ஆமா சொல்லீங்களா சொல்ல மாட்டீங்களா? இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் நாளடைவில் சரியாயிடும். நாளடைவில் என்ன பண்ணுவீங்க? திருத்திக்கணும், திருத்திக்கணும் நீங்க. ஆக உங்களை வசதியா சொன்னா நீங்க என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க? என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிற மாட்டேங்கிறீங்க. ஆனா உங்களை குறையா சொன்னா உடனே என்ன பண்றீங்க? நம்பிடுவீங்க. குறை சொன்னா நம்ப தயாரா இருக்கீங்க, நிற சொன்னா நம்ப தயாரா இருக்கல. அப்ப சிவபெருமான் என்னது? குறைவில்லா. நம்ம குறை வைப்போனா நமக்கு என்னாலறியா பதம் தந்தாய் யார் அது அறியாதே கேட்டு. நான் சொன்னா, நான் பேசினா எல்லாம் நடக்கும்பா, ஏன்னா நீ தான் நடத்தி வைக்கிறேன்னு. ஆனா நான் அது அறியாத என்ன பண்ணிட்டேன்? கெட்டேன். என்னால் அறியா பதம் தந்தாய் யான் அது அறியாதே கெட்டே, உன்னால் ஒன்றும் குறைந்து இல்லை. குறையாய் அடிமைக்கு யார் என்பேன்? உன்னைத்தவரை எனக்கு யாருன்னு கேட்பையா? உன்னைத்தவரை யாரு? நான் உன்னை தான் கேட்பேன். உன்னால் ஒன்றும் குறைவில், அந்த எண்ணம் இருக்கணும். என்னத்தை வச்சிருக்காரு பெருமாள்? வச்சார ஏதோ, ஏன்னா அங்க பார்த்தா அங்கே செய்கிறாரு, இங்கே செய்கிறார். நமக்கு மட்டும் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறோம், நமக்கு மட்டும் ஒன்று. அந்த வீட்டுப்பா அப்படி இருக்கு, கார் வாங்கிட்டான், இதை வாங்கிட்டான். நல்லா நினைச்சு பாருங்க, அதை நினைக்காதீங்க. ஒரு பள்ளியை பாருங்க, ஒரு பாச்சையை பாருங்க. ஆ, போன ஜென்மத்தில் அந்த பாச்சையும் நானும் ஃப்ரெண்டாக இருந்துருக்கலாம், நானும் ஃப்ரெண்டாக இருந்துருக்கலாம், அந்த பண்ணியும் நானும் விளையாண்டுருக்கலாம் இருக்கலாம். அது செய்த வினை, இன்று நாம் செய்த பெரும் புண்ணியம், இன்னைக்கு என்னவா பிறந்திருக்கோம்? மானிட பிறவி. மானிட பிறவி என்று சாதாரண பிறவி இல்லை. சாத்திரம் சொல்லுது, பிறவிகள்ல அம்மாவே சொல்றாங்க, யாரு அறிது அறிது. அதுலயும் அது இருக்கா? நமக்கு அது இருக்கா? பெரிய விஷயம். அறிது அறிது மானிட்ட. அது மட்டும் இல்லை அரிது, அதுவும் பக்தி குடும்பத்தில் பிறக்கிறது. கெட்ட பய குடும்பத்தில் பிறந்தா பெஸ்ட், பக்தி குடும்பத்தில் பிறந்தா பெஸ்ட். அந்த பக்தி குடும்பம்னா தெரியுமா? பய பக்தி. அது என்னது? பயத்தில் தான் ஜாமீன் கும்பிடுவோம். கெடுத்துருவானோ, வச்சிருவானோ, ஏதாவது கெட்டது நடந்துருமோ, எதுக்கு வம்பு ஒரு கும்பிட போட்டு போயிடும், எதுக்கு வம்பு ஒரு கும்பிட போட்டு போயிடும். இதுக்கு பேர் என்ன பேருனா பயபக்தி. என்னது? இன்னைக்கு 99% பயபக்தியில தான் இருக்கு. இது நடக்கணும், அது நடக்கணும், ஏதாச்சும் நமக்கு எதுக்கு ஒரு பூ சாத்தி ஒரு பூஜையை போட்டுருவோம் சாமி? பயபக்தியில தான் இருக்கு, பதிபக்தி இல்லை. நீங்க பதிபக்தின்னா இங்க வீட்டுக்காரர் பக்தின்றது தனி, பதினை யாரு? சிவபெருமான். பதிபக்தி குறைவா இருக்கு, பயபக்தி தான் என்ன இருக்கு? ஏதோ ஒரு பக்தியாவது இருக்கு நினைச்சுக்கணும். கத்தியை தூக்காம திருநீரையா தூக்குறானே நினச்சிக்கணும். இப்போ அது பெஸ்ட்டா இல்லையா? கத்திய தூக்குறது கூட திருநீர் தூக்குறது பெஸ்ட்டா இல்லையா? எதுக்கு அவங்க இப்படியா பூச்சிக்கிறாங்களா அப்படின்னு நினச்சிக்கணும். இப்படி பூச்சலாம் பரவாயில்ல, இப்படியாவது பூச்சிக்கிறாங்க. சில பேர் தொடக்கூட மாட்டான், எதுக்கு இந்த தொடக்கூட? அது காலம் வரும்போது பெருமாள் தொட வைப்பார், அதுக்குன்னு தனியாக ட்ரைனிங்லாம் கொடுப்பார். நமக்கெல்லாம் குச்சியால், சின்ன பஞ்சு குச்சியால் கொடுப்பார், அவங்களுக்கெல்லாம் நல்லா இரும்பு குச்சியால் கொடுப்பார், ட்ரைனிங் நல்லா கொடுப்பார். அப்போ என்ன அர்த்தம்னா, நமக்கெல்லாம் லேசாக துன்பத்தை கொடுப்பார், அவங்களுக்கெல்லாம் நல்லா அடி பலமாக கொடுப்பாரு. இந்த ஜென்மத்தில் இல்லை, நெக்ஸ்ட் ஜென்மத்தில். அதனால் நீங்கள் பார்த்து, ஐயோ அவங்கெல்லாம் ஏசி காரில் போகிறோம், அவங்க காரில் போகிறோம், எப்போ பார்த்தாலும் கேட்டால் சொல்ல, நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம். ஆக எதுக்கு சொல்ல வந்தோம்? அதுக்கு இல்லைங்க சிவா, இங்கே. அப்போ பெருமான் என்ன பண்ணுறாரு? அந்தந்த தகுதிக்கேற்ப அபிபாலிப்பார். அவங்கவுங்க சொல்லுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? நம்பணும். பெருமான் நமக்கு செய்வாருங்கிறத நம்பணும். நம்பாம இருந்தா எதுவுமே நடக்காது. அதுபோல கலரிட்டல்வாருக்கு அந்த ஆற்றல், முசுகுந்த சக்கரவர்த்திக்கு அந்த ஆற்றல், நமக்கும் அந்த ஆற்றல் இருக்கிறது என்பதை நீங்க நம்பணும். ஆனால் நம்புறது கிடையாது. நல்லது சொன்னா நம்ம நம்புறது, கெட்டது சொன்னா உடனே நம்பிடும், உடனே நம்பிடலாம். ஆனால் உங்களை நல்லா பாருங்க, உண்மையிலே சொல்லுவாங்க, இந்த காரியம் வந்து செய்கிறது ரொம்ப சிறப்பு, இதை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லுவான். சிலர் வந்து இதை ஏற்றுக்கிட்டா நான் பெரிய ஆள் ஆகிடுவான், இவனை எப்படியாவது என்ன பண்ணிடணும்,
கோட்டு கீட்டு கோர்ட்டு வாங்கி அதை ஏத்துக்க விடாத பண்ணிடணுவான். அதுக்கு தகுந்த மாதிரி பேச்சு முகசூதிய பேசணவுன்னு என்ன ஆயிடுவான், அப்படியே மயங்கி போய் ஆஹான் ஓத்து அதே உயர்த்தி உயர்த்தி கொண்டு போயிட்டு அப்புறம் என்ன பண்ணுவான், நைசா உள்ள வச்சிருப்பான் தப்புன்னு கீழே கட்டிப்பான். அது போல பொய்யா பேசுறத நீங்க என்ன பண்ணிடுறீங்க, நீங்க இல்ல சாமி இருக்கிறவங்க சொல்றேன், அப்படியே முகத்துதியா பேசுறத என்ன பண்ணிடுறாங்க, நம்பி போயிடுறாங்க. ஆனா உண்மையிலேயே சிவபெருமான் செய்யறத பணக்காரனுக்கு அப்படி இருக்கான் இப்படி இருக்கான் இப்படி இருக்க, நமக்கு என்ன செஞ்சாரு என்ன செஞ்சாருங்களே, கைய கொடுத்துருக்கான், கைய ஆக்சுவலி அழகா இயங்குது, கால் இயங்குது, பேசுது, உழைக்கிறதுக்கு தெம்ப கொடுத்துருக்கான். இந்த ஒரு ரோபோ செஞ்சான்னா அவனுக்கு அரசாங்கம் என்ன பண்ணுது, அந்த விருது இந்த விருது அந்த விருதுன்னு கொடுக்குறான். ஆனா அந்த ரோபோ இந்த ரோபோ செஞ்சிருக்கானா இவனுக்கு எந்த விருது கொடுத்தீங்க, அட்லீஸ்ட் ஒரு பூஜை போட்டிருப்பீங்களா, ஒரு மலர் வச்சிருப்பீங்களா, இது ரோபோ தானே, இந்த மெஷின் ரோபோ தானே, உயிர் எடுத்துட்டா ரோபோ, அந்த ரோபோ எதை வச்சு செஞ்சான், இந்த பாடியை வச்சுதான் செஞ்சான். ஆனா அந்த ரோபோ செஞ்சவனுக்கு நீங்க என்ன பண்றீங்க, பெரிய பெரிய விருதெல்லாம் கொடுக்குறீங்க, ஆகா அப்படி போச்சு அப்படி டீ கொடுத்துச்சுன்றீங்க அப்படின்றீங்க இப்படின்றீங்க, அதை வந்து விளம்பரம் விளம்பரமா போடுறான், அப்படி ஒரு அற்புதமா சொல்றான், அப்படி ரஜினிகாந்த் வந்து ஒன்னும் மூரா திருறாருன்றான், அவ்வளவு சொல்றீங்க. அவங்களுக்கெல்லாம் விழா எடுக்கிறோம், ஆனா எப்போதுமே நமக்கு உதவி செஞ்சு பக்கத்துலேயே இருந்து உதவி செஞ்சுட்டு இருக்கிறது விழா எடுக்க வேண்டாம். அவனை நினைக்கிறமான்னா என்ன பண்றான், நினைச்சா உள்ள கோயில வந்து உட்கார்ந்துருவான், நினைச்சா என்ன பண்ணிடுவான், கோயில வந்து அதான் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். அனைத்தும் வேடமா மம்பள கூத்தனை தினை தனி பொழுதும் மறந்து போய்வனும் மறக்கூடாது. அப்படி சிவபெருமான உள்ளம் பெருங்கோயிலாக உன் உடம்பு ஆலயமாக உண்மையாதான் அப்படி நீங்க நினைச்சிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்க சித்து என்ன ஆகும், வெளிப்படும். சித்து என்ன ஆகும், வெளிப்படும். வெளிப்பட்ட உடனேயும் நீங்க உடனே பொருள் ஈட்டுவதற்காக அதை பயன்படுத்தக்கூடாது. சித்த என்ன பண்ணக்கூடாது, பொருள் ஈட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடாது, அருளை வழங்குவதற்காக பயன்படுத்தணும். நிறைய பேருக்கு அருளை வழங்குவதற்காக ஞானத்தை வழங்குவதற்காக கிடைத்த ஆற்றலை எல்லாம் என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். அது எத்தனையோ செய்கிற உபகாரங்களை விட ஒருவனுக்கு ஞான உபகாரம் இருக்க, ஞானம் ஏற்படுறதுக்கு உய்வை தருகின்ற ஞானத்தை ஏற்படுத்துகிற உபகாரம் இருக்க, அது மிகப்பெரிய உபகாரம். ஞான வழிக்கு ஒருத்தனை சேர்த்து விட்டீங்கன்னா அது எவ்வளோ பெரிய உபகாரம் தெரியுங்களா, நீங்கள் ஏழை ஏழை இது மாதிரி உச்சிக்கு நீங்கள் போயிடலாம், அவனை சேர்த்து விட்டு ரெண்டு பேரை ஞான வழிக்காக மார்க்கத்தில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உச்சிக்கு போயிடலாம். இருக்கிற உபகாரத்தில் இதுதான் பெரிய உபகாரம் தான், ஞான உபகாரம் தான். அன்னதானம் போட்டால் ஒருவேளை சாப்பாடு பயிர் நிறையும் மகிழ்ச்சியாக இருப்பான், ஆனால் ஞான உபகாரம் பண்ணுறது பிறப்பையாக இருக்கக்கூடிய பெரிய வேலைக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க. அப்படி அந்த வாத ஊரில் அவருக்கு அந்த சித்து அடிப்படையில் அவர் காதில் கேட்குது. பாத பாத ஊரில் வந்தினி தருளி பாத சிலம்பு காட்டிய பண்பு, ஒளி காட்டிய பண்பு, அந்த காட்சியை தான் சொல்கிறாரு. அடுத்த வரி படிங்க பார்ப்போம். திருவார் பெருந்துரை செல்வன் ஆகி கருவார் சோதியில் கலந்த கள்ளம். சிவபெருமான கள்ளம்ன்றார் சரியா, சிவபெருமான கள்ளம்னா சரியா, கள்ளம்ன்றார். ஒருத்தர் பெரிய பெரிய பாடகர், பெரிய பாடகர் கோயிலில் முக்கோல் நடந்துக்கிட்டு இருக்கான், நம்மளை மாதிரி அடியார்கள்லாம் உட்காந்து முக்கோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நல்லா பாடுறாங்க, சூப்பராக பாடிட்டு இருக்கோம். அந்த பாடகர் வந்தோடனையும் நமக்கு என்ன ஆயிடுச்சு, விடவுடன் ஆயிடுச்சு, இப்படி அவர் பெரிய பாடகர், அவர் முன்னாடி நம்ம பாடினோம்னா என்ன ஆகிடும், நமக்கு வீக்னஸ்லாம் வெளியே தெரிஞ்சு போயிடுவோம். ஆனால் அடைக்கி வாசிப்போம் டைமிங் வேகமாக பாடிக்கிட்டு இருந்தது என்ன ஆகிடும், சுருதி குறைஞ்சி அவர் அந்த பக்கம் போனவொடனே என்ன ஆகும், சரன்னு ஏறும், ஏறுமா ஏறதா இருக்குமா இருக்காதா. அப்படி ஒருத்தர் வந்தார் பெருமான்கிட்ட போய் பாடினோடனையும் உண்மையிலே ஏக ராகம்னா அப்படி உச்சிக்கு போச்சு, சூப்பர் உண்மையிலே. தோடுடைய செபிஜன் விடை ஏறியோ தூவன் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூச்சியன் உள்ளம் கவர் கல்வன்
காடுடைய சுடலை பொடி பூஜையன் உள்ளம் கவ கல்வன் கல்வன். அப்படியே கண்ணில் அப்படியே தண்ணி கொட்டு கொட்டுது. பார்த்தவங்கன்னா எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? ஆ, மெய் சிலுத்து போச்சு. என்ன உரி படிக்கிறார் அப்படி அந்த பக்கம் அவர் போயிட்டான். தனியாக அவர் மட்டும் அழுதுட்டு இருக்காரு. சிவபெருமான் வெளியில் வந்து கற்பகர் கவலைப்படாத, நீ வாங்கின கார், நீ வாங்கின கார் யாரும் கோடு போடாமல் நான் பார்த்துக்கிறேன், யாரும் சாவி எடுத்துகிட்டு போயிடாமல் பார்த்துக்கிறேன், காரை பற்றி கவலைப்படாத, யார் எடுத்துகிட்டு போயிடாங்க மாட்டாங்க, நீ வந்த வேலை சூப்பராக படிங்கிறார். அப்போ என்ன இருக்கும், கல்வன்னோடனே நமக்கு என்ன ஆயிடுச்சு, டைவர்ஷன் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு, டைவர்ஷன் ஆயிடுச்சு அவருக்கு, டைவர்ஷன் ஆயிடுச்சு. அப்போ அதான் சொல்கிறார், என்ன பாட்டு, அப்புறம் சங்கடிச்சு ஒன்று இருந்து நினைவீன்கள் உந்தமக்கு. ஒன்று இருக்கணும், அப்படி எப்படி இருக்கணும், ஒன்று இருக்கணும். நாம தன்னை இழக்கணும், மறந்துடணும். அங்க பாடுறதே மறந்து போயிடணும். அந்த மாதிரி இப்படி சொன்னவனே, அதுக்காக பாட்டு ஞாபகத்தில் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது தன்னை மறந்துட்டீங்கன்னா என்ன ஆயிடும், பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது தன்னை மறந்துட்டா என்ன ஆயிடும், தன்னை மறந்து பாட்டு பாட முடியாது. அதனால பாட்டு கொஞ்சம் வரியும் ஞாபகத்துக்கணும். நேற்று அது மாதிரி நான் மிஸ்டேக் போட்டேன். என்ன ஆயிடுதுன்னா, முத்தி பாட்டு நான் வேணால் படிக்கிறேங்கன்ட்டு மைக்கை வாங்கிட்டு ரெண்டாவது பாட்டு படித்தேன், மூணாவது நாலஞ்சு பாட்டாக படித்தேன். தையலார் மையலிலே தாழ்ந்து விள கடவேனை பையவே கொடு போந்து பாசமெனும் தாளுருவி அப்படின்னு மறந்து போயிட்டேன். பையவே கொடு போந்து பாசமெனும் தாளுருவி அப்படின்னு அந்த பாட்டோடைய ஐக்கியமானனா ஒரு செகண்ட் மறந்து போயிட்டேன். என்ன பாட்டுன்னு, அத்தன் எனக்கு அருளிய பாரு ஆர் பெறுவார் அச்சோவே. வந்தவங்களுக்கு தெரியும், அதனால என்ன என்ன எனக்கு எந்த வரினே தெரியல, நான் எந்த பாட்டு படிச்சேன்னு ஞாபகத்துக்கு வரல. அப்புறம் தான் பக்கத்தில் இருந்த ராமலிங்க ஐயா சொன்னார், நெறி எல்லா யாரோ பக்கத்தில் இருந்தாங்க சொன்னாங்க, அந்த அந்த இடத்துல பையவே கொடுக்கும் வந்து பாசம் தாழ் குருவி உயும் நெறின்னு ஆரம்பிச்சா. அப்பதான் அந்த உயிக்கும் நெறி காட்டு விட்டுட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே வந்தது. அப்படி சில நேரங்களில் கவனம் இருக்க வேண்டியிருக்கு. என்ன பண்றது, தன் மகன் சொன்னா என்ன பாட்டு பாட முடியாது. ஆகவே அந்த மாதிரி தன்னை இழக்கணும் அப்படின்றார். இப்போ பெருமான் கல்லம் பண்றாரு. பெருமான் உள்ளத்தை கவர்ந்த கல்வன், அவர் என்ன பண்றாரு, யாருடைய உள்ளத்தை கவர்ந்த கல்வன், அடியார் பெருமானுடைய உள்ளத்தை கவர்ந்த கல்வன். அதனால உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே, வெளியில ஒழிக்கல, வெளியில ஒழிச்சா நமக்கு தெரியும், ஆனா உள்ளத்துக்கு வெளியில ஒழிச்சா நம்ம தொடச்சு விட்டு போயிடுவோம். அது உள்ளத்துக்குள்ள ஒழிக்கிறத நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? அதான் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியான ஓங்காரம் உள்ளத்துல ஒழிக்கணும். இப்ப நாசான்னு ஒரு தெரியுமா, நாசா நாசானா நீங்க எதாவது நினைச்சுக்காதீங்க. நாசான்னு ஒரு அறிவியல் ஆராய்ச்சி கழகம் எங்க இருக்குது, அமெரிக்காவில் இருக்கு. அவன் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான், யாராவது சவுண்டு, பூமி என்ன சவுண்டு போடுதுன்னு கண்டுபிடிக்க முடியுமா, சூரியன் என்ன சவுண்டு விடுதுன்னு கண்டுபிடிக்க முடியுமா, சூரியன் பக்கத்தில் போக முடியுமா, போய்தான் போய் அந்த சவுண்டு என்ன, அந்த சவுண்டு சூரியத்துல இருந்து என்ன சவுண்டு வருது அப்படின்னு பார்க்கலான்னு ரெக்கார்ட் பண்ணி அந்த நாசா ஒரு இதை சேட்டலைட் அனுப்பிச்சு சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிடுது. அந்த சவுண்ட்ல கடைசியில் என்ன வந்திருக்கு தெரியுங்களா, நான் அப்புறமே என் செல்ல காட்டுறேன், இந்த சவுண்டு தாங்க வருது, நாதம் விந்து கலை ஆதி இந்த நாதம் தான், ஓசை ஒலியலா அங்கிருந்தா எல்லாமே உதயமே இந்த சவுண்டு தான் வருதுன்றான். அப்ப பாருங்க, எப்பயோ சொல்லிட்டார் நம்ம எல்லாமே திருமந்திரத்திலிருந்து எல்லாத்துலேயுமே, ஆனால் இப்போ கண்டுபிடிச்சாதான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்புறோம். உலகத்துடைய மைய பாயிண்ட் சிதம்பரம் தாயா, அதுவும் நடராஜர் இருக்கிறதாயும் திருமூலம் சொல்லிட்டார். ஆனால் நம்மளை இப்போ தான் கண்டுபிடிக்கணும், அதுதான் மைய புள்ளின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் இருக்குது. ஆகவே இவர் கல்வன்னா எதை சொல்கிறார் தெரியுமா, திருஆர் பெருந்துறை செல்வன் ஆகி கருவார் சோதியில் கறந்த கல்வன். பஞ்சபூதம் உங்களுக்கு தெரியும், விண் முதல் மண் வரை
இடையில என்ன இருக்கு? விண்முதல் மண் வரை இடையில என்ன இருக்கு? மூணு இருக்கு. என்ன இருக்கு? காற்று, நீர், நெருப்பு. இதுல நெருப்புல விளையாடுறாரா சாமி, கள்ளம் பண்றாரா நெருப்பு. ஆக வருவதும் போவதுமாக இருப்பதற்கு எது பயன்படுகிறது? இன்னைக்கு பெருமான் வந்து இங்க வரணும் அப்படின்னா எதுல வரணும்? நெருப்புல வருவாரா? பெருமான் இங்க இருந்து போகணும்னா எதுல போவாரா? நெருப்புல போவாரா? சோ அவருக்கு பல்லக்கு எது? பெருமானுக்கு பஸ் எது? நெருப்பு. பெருமானுக்கு ட்ரெயின் எது? நெருப்பு. பெருமானுக்கு ஃப்ளைட் எது? நெருப்பு. அப்ப நம்ம கிட்ட பெருமான் வரணும்னா எது வழியா வருவாரு? கோயில்ல என்ன பண்றாங்க? தீபாரணம் காட்டுறாங்க. அப்ப பெருமான் அங்கிருந்து எங்க வர்றாரு? எங்க வர்றாரு? நெருப்புல வர்றாரு. ஆற்றல் கடத்தப்படுகிறது எதுல கடத்தப்படுகிறது? நெருப்புல. கோயில கும்பாபிஷேகம் பண்றாங்க, ஏன் விண் வெளியில இருக்க எங்க சிவபெருமானுடைய ஆற்றல் நிறைஞ்சிருக்கு இல்லையா? இல்லையா இருக்கு. எங்க பார்த்தாலும் ஆற்றல், காலம் இடமெல்லாம் ஆற்றல், நமக்கு தெரியாத இடத்துலயும் அவருடைய ஆற்றல். அவர் ஆற்றல் இல்லாத இடமே இல்லை. அப்படியே வேதங்களை ஓத, திருமுறைகளை ஓத ஓத அந்த ஆற்றல் எல்லாம் என்ன ஆகுது? அப்படியே காற்று விளை இப்படி தட்டுனா எங்க இருக்கு? உங்களுக்கு கேட்டது இல்ல, தட்டுனேன் எங்க கேட்டது? உங்க காதுக்கு வந்துச்சு. எப்படி வந்து கேட்டது? எப்படி வந்துச்சு? காற்று வழியா கடந்து வந்துச்சு உங்களுக்கு. அப்ப என்ன ஆகுது? பெருமானுடைய ஆற்றல் பஞ்சபூதங்கள்ல உள்ள என்ன ஆகுது? காற்று வழியா உங்களுக்கு. காற்று மட்டும் வந்ததுன்னு நினைச்சீங்கன்னா தப்பு. காற்று மட்டும் வந்ததுன்னு நினைச்சீங்கன்னா தப்பு. ஒளியும் தான் அதுவும் வந்ததுன்னு நினைச்சீங்கன்னா தப்பு. இப்ப நல்ல தேய்ங்க, என்ன கையில என்ன ஏற்படுது? உடம்பு சரியில்லைன்னா என்ன செய்யறீங்க? தேய்க்கிறீங்க. தேய்ச்ச உடனே என்ன ஆகுது? அப்ப ஒண்ணும் ஒண்ணும் மோதும் போது என்ன உற்பத்தி ஆகுது? சவுண்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன உற்பத்தி ஆகுதுன்னா ஹீட். என்ன உற்பத்தி ஆகுது? அப்ப பெருமான் அங்க என்ன பண்ணி ஆகணும்? வெளிப்படுறாரு. இப்ப நம்ம பாடும் போது சவுண்ட் எல்லாத்துலயுமே எது வெளிப்படுகிறது? எது வெளிப்படுகிறது? வெப்பம் வெளிப்பட்டு ஆகணும். பஞ்சபூதங்கள்ல ஒண்ணு முக்கியம், வெப்பம் வெளிப்படலைன்னா ஒச்சை வெளியில வராது. அப்ப ஒவ்வொரு சவுண்டுக்கும் ஆதாரமா எது இருக்கிறத? வெப்பம். அங்கேயே வெப்பத்துக்கு தான் மூல சவுண்ட் அங்கேயே கேட்குது சூரியனுக்கு. அப்புறம் இங்கெல்லாம் எல்லாம் இருக்காதா? அப்போ எல்லாத்துலையும் என்ன வெளிப்படுகிறது? வெப்பம் வெளிப்படுகிறது. சவுண்ட், சவுண்ட் இல்லைன்னா எதுவும் இல்லை. அது போல இங்க என்ன ஆயிடுது? பஞ்சபூதங்கள்ல சிவபெருமான் எதிர் மொழியா வர்றாரு? நெருப்போலியா வர்றாரு? நெருப்போலியா மறைகிறாருன்றாரு. அதான் சொல்றாரு. அந்த அங்க இருக்கிற ஆற்றல் எல்லாம் என்ன பண்றோம்? அப்படியே எடுக்கிறோம். எடுத்து எதுக்குள்ள கொண்டு வர? காற்று வழியா வருது. ஆகாயத்துல வந்துருச்சு. ஆகாயத்துல இருந்து எங்க வருது? காற்று வழியா வருது. காற்று வழியா வந்து எங்க வருது? கும்பாபிஷேகத்துல அந்த யாகசாலையில, யாகசாலையில் நெருப்புல இறக்குறாங்க. எதுல இறக்குறாங்க? நெருப்புல. இப்ப பெருமாள் எங்க வந்துட்டாரு? ஏற்கனவே இருக்கிறாரு. இருந்தாலும் ஆற்றல குவிச்சிருப்பாங்க. எங்க? நெருப்புல. இப்ப நெருப்புல வந்து நம்ம கொண்டு போய் கும்பாபிஷேகம் பண்ணோம்னா தொட முடியுமா? அவ்வளவு பெரிய ஆற்றல் நம்மளால தொட முடியாது. நம்மளால நெருப்பாலும் தொட முடியாது. ஏன்னா பவர்ஃபுல்லா இருக்காரு பெருமான். தொட முடியாது. பஞ்சபூதங்கள் பவர்ஃபுல்லா இருக்காரு. உடனே என்ன பண்றான்? குளுமையா மாத்திடுறான். எங்க மாத்திடுறான்? பஞ்சபூதங்களோட கடத்துல கொண்டு போய் ஏற்றி விட்டுறோம். பாட பாட என்ன ஆயிடும்? அப்படியே கடம் என்று சொல். முதல்ல தண்ணி தான் இருக்கும். அப்புறம் என்ன? அதுக்கு பேர் பெருமானுடைய ஆற்றல் உள்ள போய் இறங்கிடுச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? கடம். என்னது? கடத்துக்கு போயிருந்தோம். கடத்துல என்ன இருக்குது? ஆற்றல் உடைய நீர் இருக்கு. முதல்ல சாதாரண நீர் இருந்தது, இப்ப என்னது? ஆற்றல் உடைய நீர். ஆற்றலுடைய நீர் பயபக்தியோட தூக்குறார். பயபக்தி பிளஸ் பதிபக்தி ரெண்டு பேருக்கு சாக்கிற. நீங்கள பயபக்திய சொல்றீங்களே, பதிபக்தியோட தூக்குறாரு சாமி. எதுக்கு வம்பு? பதிபக்தியோட தூக்குறாரு. தூக்கி கொண்டு போய் என்ன பண்றாரு? நிலத்துல இறக்குறாரு. கும்பாபிஷேகம் பண்ணா என்ன ஆகுது? இறக்குறாரு. இப்ப பெருமானுக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு? ஆற்றல். ஏன்னா அது சடம் தானே, கல்லு தானே. இப்ப என்ன ஆயிடுது? ஆற்றல் தனிக்கிடுச்சு. இப்ப சடத்துல சிவம் ஆற்றலா உட்காந்துருக்காரு. சடத்துல சிவம் ஏற்கனவே இருக்கிறாரு, இப்ப ஆற்றலா உட்காந்துருக்காரு. இப்ப பெருமானுக்கு எப்படி எல்லாம் வருவாரு நம்ம கிட்ட? அங்க ஆற்றலா ஒரு பாட்டு உட்காந்துருக்காரு. ஐயர் போறாரு, சாமி போறாரு, இப்படி காட்டுறாரு. காட்டி எங்க எடுத்து வர்றாரு? நம்ம. அப்ப நெருப்பு கிட்ட என்ன ஆயிடுவாரு? பெருமான் நெருப்பை பார்த்தாலே என்ன ஆயிடுவாரு? டவகன் டிரான்ஸ்பர் ஆயிடுவாரு. ஆற்றல கொஞ்சம் நெருப்புக்கு வந்துருச்சு. நம்ம என்ன பண்றோம்? தொடுறோம், கண்ணில் வைக்கிறோம். எளிமையான பகுதி எது? உடம்புலேயே எளிமையான பகுதி எது? கண்ணு. கண்ணு ஜாக்கிரதா இருந்தான்.
கண் தான் மென்மையான பகுதி. தூசிப்பட்டா கூட ஒன்றும் அழுகும், உடம்புல தூசிப்பட்டா தொடச்சி விட்டு போவோம், கண்ணில் தூசிப்பட்டா அவ்வளவு மென்மையான பகுதி. அதில் வைக்கிறோம் ஆற்றல் என்ன எடுத்துக்கணும், பெருமானுடைய நம்ம. அது அதுக்காக தான் என்ன பண்ணுறோம், தீபாரங்கள். நம்ம என்ன பண்ணுறோம், சிலர் பயந்துக்கிட்டு எதுக்கோ அவருக்கு காட்டுற போல இருக்குது தீபம் சொல்லிட்டு என்ன பண்ணி விட்டுருவான், அவருக்கே திரும்பி டைவர்ட் பண்ணிட்டு நம்ம எடுத்துன்னு வந்துடுவோம். அவருக்கு தீபம் காட்டல, தீபம் யார் காட்டுறாங்க, நமக்கு ஆற்றலை கொண்டாந்து ஒத்திக்கிறதுக்காக தீபம் காட்டுறாங்க. சிலர் அவங்களும் டைவர்ட் பண்ணுறாங்க, அது டைவர்ட் பண்ணாலும் தப்பு கிடையாது. அன்பு மிகுதியில் டைவர்ட் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க அவருக்கு தான் போல இருக்கு. அன்பு மிகுதியில் நம்ம என்ன பண்ணுறோம், டைவர்ட் பண்ணுறோம், வேற ஒன்றும் கிடையாது, வேற ஒன்றும் கிடையாது. அதனால நினைப்பு தான், வேற ஒன்றும் கிடையாது. நினைப்பில் அன்பு இருந்தாலே வேற ஒன்று தப்பா நம்ம, அதனால நம்ம அதெல்லாம் ஒன்று பெருசாக எடுத்துக்கணும். ஆகவே பெருமான் என்ன பண்ணுறாரு, பெருந்துறைக்கு வந்த உடனேயும் அங்கே ஒரு போனார் இல்லையா, முதல்ல திருவடி நீச்சை கொடுத்தாரு, அப்புறம் உத்தரகோசைக்கு அங்கே போனார், அப்புறம் இங்கே திருவாதூர் வந்தார், பாதச்சிலம்பு காட்டினார், பாதச்சிலம்பு காட்டிட்டு திருப்பெருந்துறைக்கு வர்றாரு. வரும்போது என்ன பண்ணுறாரு, சோதியை உருவாக்குறாரு. என்ன பண்ணுறாரு, சோதி உருவாக்கணுன்னே என்ன நினைப்பு நமக்கு, சோதி ஒரு இடத்துல தோணுனா என்ன இருக்கும், தீபத்தை பார்த்தா எப்படி இருக்கும், பெருமான் பெருந்துறை இருக்கார். அப்புறம் கோயில் எல்லாம் என்ன பண்ணுவோம், இந்த சொக்கப்பனை இழுப்போம், சொக்கப்பனை இழுப்போம், அப்புறம் அந்த கார்த்திகை தீபத்துக்கெல்லாம் தீபம் அந்த டப்பாவில் ஊற்றி நெய்யை ஊற்றி நம்மளும் நெய்க்கு என்ன பண்ணுவோம், பெருமானை எழுப்புறதுக்கு நெய் ஒரு கிலோ வாங்கி கொடுப்போம், கொடுப்போம் இல்லையா, வாங்கி எல்லாம் அப்படி அப்படிலாம் வந்தால் என்ன அர்த்தம், பெருமான் கரகரகரகரம் கொஞ்ச நேரம் தான் தெய்வ அருகம் மறைஞ்சு விடுவார். அதனால தான் அதுக்கு பேர் என்னது, அரு உருவம். அதுக்கு பேர் என்னது, உருவமும் கிடையாது அருவமும் கிடையாது, அப்படி காட்டுவார் அப்படி போயிடுவார். அது சோதி, அது என்னது சோதி. அங்க ஒரு பெரிய சோதி உருவாயிடுச்சு, என்ன பெருமானுட்டார், பெருமானுட்டார் ஆனந்த கூத்து. நமக்கே சோதினா அவருக்கு எல்லாம் தான் திருவடி தீட்சை கொடுத்தவனையும் பெருமான் வர்றது வராது அவருக்கு தெரியாதா, அவன்ட்டார் நம்மளை கூட்டு போறாரு, நம்மளை கூட்டு போறாரு எல்லாம். அந்த அடியார் பெருமக்கள்லாம் நிறைய பேர் வர்றாங்க, அந்த சோதிக்குள்ள டக் 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 டக்குன்னு உள்ள போறாங்க, அப்படி பாக்குறாரு. ஆ நம்மளே கூட்டு போறாரு, நம்மளே கூப்பிடுறா, நீ வா நீ வா நீ வா அப்படி கூப்பிடுறாரு, நம்மளே கூட்டு போறாருன்னு ஒரு ஆனந்தமா உட்காந்துருக்காரு. இங்க ஒரு 100 பேர் இருக்காங்க, நீ வா நீ வா நீ வான்னு ஒவ்வொருத்தரா ஜோதியில சேர்த்துக்கிட்டாரு. இவர் கூப்பிடுறாரு, பார்த்துக்கிட்டே இருக்காரு, ஏக்கம் அதிகமாயிடுச்சு. ஓகே நான் கிளம்புறேன்றாரு, சாமி என்றாரு, நீ தில்லைக்கு வா அப்படின்னு போயிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு, எப்படி இருக்கு அவருக்கு, என்னடா எல்லாத்தையும் பண்ணாரு, திருவடி தீட்சை கொடுத்தாரு, ஞானசம்பந்தருக்கு மாதிரி அப்புறசாமிக்கு மாதிரி ஆகி போயிடுச்சு. நான் 10 பாட்டு பாடினவனையும் தான் திறந்தாரு, 10 பாட்டு பாடினவனையும் தான் திறந்தாரு, நீங்க ஒரே பாட்டுல கதை மூடிட்டாரு. இவர் எப்படிப்பட்டவர், ஆர்மியா சொல்றாரு, 10 பாட கேட்டு மயங்கி இருந்துட்டாரு. என்ன பண்ணிட்டாரு, ஒரே வார்த்தை மயங்கி இருந்துட்டாரு, என் ஒரு பாட்டே போதுன்னு நிறுத்திட்டாரு. அது எப்படி இருக்கு பாருங்க, அவரு அப்படி சொல்லிக்கிட்டாரு, இவரு இப்படி இருக்கு. அப்ப அவர் போல ஆயிடுச்சு இவருக்கு, என்னடா 9 பேரை கூட்டிட்டு என்னை மட்டும் விட்டாரு சொல்றாரு. அவர் பாட்டிலே தான் சொல்றாரு, வேற யாரு, அன்றே என்ற நாவியும் உடலும் உடமை எல்லாம் ஒன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டு இல்லையோ, திருவள்ள ஜோதியமும் காட்டிவிட்ட எல்லாரையும் திருவடி ஜீச்சியும் ஆட்கொண்டும் விட்ட, ஆனா அவங்களை கொள்ற மாதிரி கொள்றதுன்னா நீங்க கொலை பண்றது இல்லை, ஆட்கொள்வது என்னது ஆட்கொள்வது, ஆட்கொண்ட மாதிரி என்னையும் ஆட்கொள்ளாம உட்டுட்டியே சாமின்னு எப்ப சொல்றாரு, அவர் பாட்டிலே வச்சுக்கிறார். அன்றே என்ற உடலும் உடமை எல்லாம் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, இன்றோர் இடையூறு எனக்கு உண்டோ, இன்றோர் இடையூறு எனக்கு உண்டோ, என் தோல் முக்கன் எம்மானே நன்றே.